श्रीमान् वेङ्कटनाथार्य सवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्बती शुक्लाम्बरधरं विष्णुं श्रीवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः परिषद्याः परश्शतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अधिकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे हरत्यघमशेषं यो हरिदित्यभिसंस्तुतः अशेषाघवरं विष्णुं हरिवर्णं हरिं नमः। பகவானை குறித்தான தர்மங்களை எல்லாம் சொல்லக்கூடிய விஷ்ணு தர்மம் என்கிற உத்தமமான கிரந்தத்திலே இப்பொழுது 30வது அத்தியாயம் நாம் பார்க்க போறோம். எத்தனையோ விரதங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வர்றார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். பகவானை குறித்துள்ள விரதங்கள் எல்லாமே விசேஷமானவை. இந்த விரதங்கள் எல்லாம் நித்தியம் அல்ல, அதாவது நித்தியம்னா கட்டாயம் செய்தாகணும் என்று நிர்பந்தம் கிடையாது. ஆனாலும் பகவானை குறித்து எதுவானாலுமே அது விசேஷம் அப்படிங்கிற ரீதியில, இது காமிய பலனை குறித்து இந்த விரதங்கள்லாம் சொன்னா கூட அதுவும் விசேஷமாக இருக்கு. நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் இந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணாட்டா கூட இங்க சொல்லியிருக்கிற சில ஸ்லோகங்களை எல்லாம் விசேஷமாக எடுத்து காண்பித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ரீதியில இதுக்கு முன்னாடி 29வது அத்தியாயத்துல அபாமார்ஜன ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். சரீரத்துல ரோகம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்தோத்திரம் வந்திருக்கு. அதிலேயே குறிப்பாக அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாது நச்சந்து சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாம்யகம் என்பதாக அந்த பிரசித்தமான ஸ்லோகமும் அதிலேயே இருக்குங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரியாக இப்ப 30வது அத்தியாயத்துல நாம் பார்க்க போவது நட்சத்திர புருஷ விரதம் அப்படிங்கிற விரதம். இதை இப்ப பார்க்கலாம். தால்பியர் அப்படின்னு மகரிஷியானவர் கேள்வி கேட்கிறார், அவருக்கு புலஸ்தியர் உபதேசம் பண்றார் என்பதாக இந்த விரதங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப தால்பியர் கேட்கிற கேள்வி என்ன பார்க்கலாம். தால்பிய உவாச்ச सुरूपतां मनुष्याणां स्त्रीणां च द्विजसत्तम कर्मणा येन जाय कर्मणा जायते येन तन्ममाख्यातुम् अर्हसि। ஒவ்வொரு பலனுக்குமே ஒவ்வொரு விரதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருகிற. சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா, அதாவது ரோகம் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு அபாமார்ஜன ஸ்தோத்திரம் சொன்னீர். ஆனால் அது மாத்திரம் போராது மனுஷனுக்கு. சரீரத்துல ரோகம் இருக்கக்கூடாதுன்னு மாத்திரம் இல்லை, சரீரம் அழகா இருக்கணும். இது எல்லாருமே ஆசைப்படுவார்கள். சுரூபதாம் மனுஷியானாம் புருஷர்களும் ஆசைப்படுவார்கள், விசேஷமாக ஸ்திரீகளும் ஆசைப்படுவார்கள். இப்ப அதற்குன்னு ஏதாவது அனுஷ்டானம் இருக்கா? நல்ல அழகான ரூபம் பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது விரதம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். சுரூபானாம் சுகாத்ராணாம் சுவேஷானாம் ததா முனே நியூனம் ததா அதிகம் வாபி கிஞ்சித் அங்கம் பிரஜாயதே. என்னதான் மனுஷன் வந்து பூர்ணமாக ஒருத்தன் பிறந்தா கூட பூர்ணமான ரூபத்தோட இருப்பானா அப்படிங்கிறது சந்தேகம். மனுஷர்கள் பலவிதமாக பிறக்கிறார்கள். அதுல சில பேர் அங்கத்துல நியூனத்தையோட பிறக்கிறார்கள், கண் இல்லாம குருடனாகவோ இல்ல முதுகெல்லாம் வளைஞ்சு குப்ஜனாகவோ இப்படி சில பேர் கால் இல்லாமல் முடவன் ஆகிடுறா, இப்படி எல்லாம் பல விதமா நம்ம பார்த்திருக்கோம். சில பேருக்கு கால் கேட்காது, அப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் இல்லாம நிறைய பேர் பிறக்கிறார்கள். ஆனா கூட அவாவித உங்களுக்கு உங்களுடைய சௌந்தரியம்ங்கிறது
நூறு சதவீதம் பூர்ணமா இருக்கா அப்படின்னு கேட்டா அவாளே இல்லைன்னு சொல்லுவா. சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்துல புருஷ லட்சணம் ஸ்திரீ லட்சணங்கள்லாம் சொல்றா. அந்த புருஷ லட்சணம் ஸ்திரீ லட்சணம் பூர்ணமா யார் இருக்கா அப்படின்னா சிவத் ராமாயணத்துல வரும், பெருமாள் ஸ்ரீராமன் அப்படி எழுதி இருந்தார் அப்படின்னு வரும் சுந்தர காண்டத்துல. அந்த மாதிரி பகவான் எழுதிருக்காரு தவிர புருஷால்னா மனுஷால், அதான் இங்க இருக்க மனுஷால் யாராவது அப்படி இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால எல்லாருக்குமே ஏதாவது குறை இருக்கும். இது இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே, மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், கண் கொஞ்சம் இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். அப்படி இருக்கச்ச பூர்ணமாக நல்ல ஒரு அழகோடு கூட ஒரு மனுஷன் வேணும்னா என்ன பண்ணலாம். லாவண்ய விதி வாக்கியான சிதி ரூபே மகாமதே பிரியாந்தி சாருதாம் ரூபம் தேனோக்த பரமோ குணஹா. எல்லாரும் பார்த்து இவன் அழகுன்னு சொல்லணும். அழகுல ரெண்டு விதம் இருக்கு, சௌந்தரியம் அப்படின்னு ஒண்ணு, லாவண்யம்னு ஒண்ணு. சௌந்தரியம் அப்படின்னா பொதுவா இருக்கக்கூடிய அந்தந்த அவயவங்கள்ல இருக்கக்கூடிய அழகு. லாவண்யம்னா ஒட்டு மொத்தமா சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு நளினம், அதுவும் வேணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? புருஷனாகட்டும் ஸ்திரீகாட்டும் இதுக்குன்னு ஏதாவது அனுஷ்டானம் இருக்கா, விரதம் இருக்கா, உபாயம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். குலஸ்தி உவாச்சா, குலஸ்தர் பதில் சொல்றார். சமயக் பிரஷ்டம் துவயாகீதம் உபவாச ஆசிரிதம் துஜா கதையாமி யசா அப்ரோக்தம் வசிஷ்டேன மகாத்மனா. அப்பா நல்ல ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி ரொம்ப அழகான கேள்வின்னு விட்டார். மனுஷ அழகா இருக்கணும் இல்லையா, கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. இந்த கேள்வியில என்ன அழகு அப்படின்னு கேட்டா, நல்ல அழகான ரூபம் வரணும், அழகான சரீரம் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் பியூட்டி பார்லர்ல தானே போவா, இதுக்கு என்ன விரதம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டது பாருங்க. அப்ப இது எத்தனை உத்தமமான கேள்வி. அதாவது எல்லாத்தையுமே பகவானுடைய அனுகிரகத்தின் மூலம் சாதிச்சுக்க முடியும். வேதத்துல பார்த்தோம்னா பல யாகங்கள் இருக்கு, யாகங்களுடைய பலன்கள்லாம் பல விதமா இருக்கும். ஆரோக்கியத்துக்கு கூட யாகம் இருக்கு, நல்ல ஐஸ்வர்யத்துக்கு யாகம் இருக்கு, சரி சரீரம் புஷ்டியா இருக்கணும்னா அதுக்கு யாகம் இருக்கு, நல்ல பிரஜா குழந்தைய பிறக்கணும்னா அதுக்கு யாகம் இருக்கு. இதுக்கெல்லாம் லௌகிக உபாயம் இருக்கட்டும், லௌகிக உபாயம் அது கை கூடாத போது சாஸ்திரமான ஒரு உபாயத்தை வேதம் காமிக்கிறது, இந்த யாகம் பண்ணுங்கோ இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சரீரம் அழகா இருக்கணும்னா அதுக்கு எத்தனையோ உபாயங்கள்லாம் இருக்கு லௌகிகமாக. அதெல்லாம் இருந்தாலும் ஒரு விரதம் சொல்லுங்கோ அப்படின்னு நீங்க கேட்டங்கொழியோ, அதனால இது ரொம்ப அழகான கேள்வி. இதே கேள்விதான் முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏற்கனவே. அந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். கேட்டது யாரு அப்படின்னு கேட்டான்னா, வசிஷ்டருடைய தர்ம பத்னி அருந்ததி அப்படிங்கிறவர், அவர் கேட்டார். வசிஷ்டர் அவருக்கு பதில் சொல்றார். அதனால அந்த விஷயத்தை அப்படியே சொல்றேன். வசிஷ்டம் ரிஷிமாசீனம் சத்தரிஷி பிரவரம் பதிம் அப்ரச்ச அருந்ததி பிரஸ்னம் எதே தத்பவதாவயம். நீ கேட்ட அதே கேள்வி அப்படியே கேட்டிருக்க. அருந்ததி கேட்டாங்கிறது ஒரு ஆச்சரியமே இல்லை, ஏன்னா வசிஷ்டர் போல உத்தமமான மகரிஷி அருந்ததி அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு மகரிஷி பத்னி அருந்ததி. நீ பெயர் வேதத்துல எல்லாம் கூட ரொம்ப பிரசித்தம். அப்ப அந்த அவளுக்கு இந்த வைதிகமான வழிதான் தெரியும், வேற லௌகிகமான வழிகள்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால அவள் கேட்டிருக்கா. நீர் கேட்கிறீர்களோ அது விசேஷமா தான் இருக்கு. தஸ்யாஸ்ய பரிப்ரச்சந்த்யா ஜகத முனிசத்தமஹா. அவளுக்கு வசிஷ்டர் என்ன பதில் சொன்னாரோ அதை அப்படியே நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அனபியர்ச்சே யதா நியாயம் அனாராத்ய கேசவம் ரூபாதிகா குணாக்கேன பிராபியந்தேன் ஏன கர்மணா. பகவானை ஆராதனம் பண்ணாமல் எந்த பலன் வந்தாலும் அந்த பலன் என்ன இருக்காது. நீ வந்து நல்ல பலனா கேட்கிறேன், அதாவது நல்ல ரூபம் வேணும் கேட்கிறோம் இல்லையோ, பலனே ஒரு நல்ல பலனா இருக்கு. அந்த பலன் நல்ல பலனாக அழகா வரணும்னா பகவான ஆராதனம் பண்ணதான் வரும். அதனால விரதம்ங்கிறது பகவான பகவானை குறித்து. தஸ்மாத் ஆராதனியோவை விஷ்ணுரேவ யசஸ்வினி பரத்ர பிராப்து காமேன ரூப சம்பத் சுதாதிகம். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல ரூபம் அப்படிங்கிறது இப்ப வேணும் நான் ரொம்ப கேட்க மாட்டேன், இப்பதான் ஒரு ரூபம் கிடைச்சா சொல்லியோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இனிமே அடுத்த ஜென்மத்துல அப்பதான் நல்ல ரூபம் வரணும் அப்படிதான் நம்ம கேட்க முடியும். இந்த ஜென்மத்திலே நம்ம ரூபம் மாதிரி வேற ரூபம் வரணும் அப்படின்லாம் கேட்க முடியாது. அடுத்த அடுத்த ஜென்மத்திலாவது நல்ல நல்ல ரூபங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது பகவான் விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி கேட்டாருன்னா கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும். எஸ்டுவான் சதி தர்மஜே ரூபம் சர்வாங்க சோபனம் ந
நக்ஷத்திர புருஷஸ்தேன சம்பூஜ்யா புருஷோத்தமாக சர்வாங்க சோபனமாக சகல அங்கங்களும் நன்னாக சௌந்தரியத்தோடு இருக்கும்படியாக அழகான ரூபம் வரணும்னா பகவானை பூஜை பண்ணணும். நக்ஷத்திர ரூபியான பகவானை பூஜை பண்ணணும். நக்ஷத்திர புருஷன் அப்படின்னு பெயர். அதாவது பகவானை எந்த ரூபத்துல பூஜை பண்ணணும், எந்த ரூபத்துல தியானம் பண்ணணும் அப்படின்லாம் வந்து இருக்கணும். இதுல நக்ஷத்திர புருஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணணும். யோசிதா ச பரம் ரூபம் விச்சந்தியா ஜகதப்பதி ச ஏவ ஆராதனீயோத்ர நக்ஷத்ராங்கோ ஜனார்தனா. அது மாதிரி ஸ்திரீ தான் ஆகட்டும், நல்ல ரூபம் வேணும் அப்படின்னு கேட்டான்னா அந்த நட்சத்திர புருஷன். நட்சத்திர புருஷன்னா வேற யாரும் கிடையாது, நட்சத்திரத்தையே தனது அங்கமாக கொண்ட பகவான் விஷ்ணு. மொத்த நட்சத்திரங்களும் அவருடைய திருமேனியில் இருக்கான். அப்படிப்பட்ட நட்சத்திர ரூபிய நட்சத்திர ரூபி பகவான் பூஜ்யத்தே புருஷோத்தமஹான்னு வரும். நட்சத்திர ரூபியான பகவான் பூஜிக்கணும். அப்ப அருந்ததி கேட்டார், நட்சத்திர ரூபியான பகவான் பூஜிக்கிறதுனா என்னன்னு புரியலையே, நட்சத்திரம் நட்சத்திரமா இருக்கார், பகவான் பகவானா இருக்கார், அதே என்ன நட்சத்திர ரூபி பகவான், நட்சத்திர ரூபத்துல இருக்கார் பகவான் அப்படின்னா என்ன புரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி இது வரத்தான வரும். அப்ப அதுக்கு சொல்றார், அப்படி இல்லை மொத்த நட்சத்திரமும் சேர்த்து பகவானுடைய திருமேனியா நம்ம கற்பனை பண்ணிக்கணும். மூலே பாதவு ததாஜங்கே ரோகிணீஸ்வர் செய்யே சுபே அப்படின்னு ஆரம்பிச்சு நட்சத்திரம் ஏகைக்கம் வை அப்படின்னு ஒரு ஒரு நட்சத்திரமும் பகவானுடைய திருவேணியில ஒவ்வொரு அவயவம், அதாவது பகவானுடைய திருவடிகள் தான் மூல நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவடிக்கு மேல கணுக்கள், அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பகவானுடைய முழந்தாள், ஆஷாட நட்சத்திரம் தான் திருத்துடைகள், பல்குனி நட்சத்திரம் ரெண்டு இருக்கு பூரம் உத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பகவானுடைய குஹ்ய பிரதேசம், கிருத்திகா நட்சத்திரம் இடுப்பு, அது மாதிரி அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தான் பகவானுடைய திருமார்பு, அவிட்ட நட்சத்திரம் பகவானுடைய முதுகு, விசாகா நட்சத்திரம் இரண்டு கைகள், புனர்வசு நட்சத்திரம் விரல்கள், ஆயில்ய நட்சத்திரம் நகங்கள், ஜேஷ்டான கேட்டை நட்சத்திரம் பகவானுடைய கழுத்து, சிரவண நட்சத்திரம் தான் பகவானுடைய சிரவணம் அதாவது காது, புஷ்ய நட்சத்திரம் பகவானுடைய முகம், சுவாதி நட்சத்திரம் பகவானுடைய பல்லு, சதபிஜ நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது பகவானுடைய கன்னம், மகா நட்சத்திரம் அப்படிங்கிறது பகவானுடைய மூக்கு. இப்படி வரிசையா சொல்லிட்டு வர்றார். இப்படிப்பட்ட பகவான் இந்த நட்சத்திர ஸ்வரூபமாக பகவான் இருக்கான் என்பதாக பாவித்து நட்சத்திர யோகே ஸ்வேதேஷு பூஜிதோ ஜகத்பதி நட்சத்திர புருஷாட்சோயம் யதா வத் புருஷோத்தமஹா. அந்தந்த நட்சத்திர யோகத்துல இன்னும் விசேஷமா தியானம் பண்ணணும். இப்படிதான் இதுதான் நட்சத்திர புருஷ தியானம் அப்படின்னு பெயர். சைத்திர மாசம் சமாரப்ய விஷ்ணு பாதாதி பூஜனம் சித்திர மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு குறிப்பா அந்தந்த மாசத்துல அந்தந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது விசேஷமா இருக்கும். சித்திர மாசத்துல சித்திர நட்சத்திரம், அப்ப அந்தந்த நட்சத்திர தினத்தை எடுத்துக்கணும். எடுத்து மொத்த நட்சத்திர ரூபியா இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணணும். பாபாபகரம் குருதே சம்யத் ஸ்ரத்தாவதாம் சதாம். அப்ப என்ன அவங்கன்னா பகவான் பாபத்தை போக்க பிடிப்பான். இப்பவுமே நம்மளுடைய ரூபத்துல ஏதாவது குறவு இருக்குன்னா பாபம் தானே, என்ன பாபம் தானே ரூபத்துல இப்படி குறவா இருக்கு, அந்த பாபத்தை பகவான் போக்கடிச்சிருவான், அதனால நிறைய கிடைக்கும், அதான் நல்ல ரூபம் கிடைக்கும்னு அர்த்தம். சுரூபான் அபிஜாயந்தே சப்த ஜென்மாந்தராணிவை, ஏழு ஜென்மத்துக்கு நல்ல சுரூபத்தோட பிறப்பானான். சர்வாணி செய்வ பத்ராணி சரீராரோக்கியம் உத்தமம், நல்ல சரீர ஆரோக்கியம், அழகு இருந்தா போறாது, அழகு ஆரோக்கியம் சகல மங்களங்கள் எல்லாத்தோடையும் கூட எல்லாருக்கும் பிரீத்தியை கொடுக்கும்படியாக, வாங் மாதுரியம் ததா காந்திம் எச்ச அந்நதபிவாஞ்சிதம். இது மாத்திரம் இல்லை, கேட்டது நல்ல ரூபம்னா நல்ல ரூபம் இருந்தா போருமா, என்ன என்ன வேணா நல்ல வாக்கு வேண்டாமா, இனிமையான வாக்கு இருந்தா தானே, இந்த வாக்குனாலேயே எல்லாரையும் கவரும்படியான இனிமையான ஒரு வார்த்தை வாக்கு மதுரமாக இருக்கணும். ததா காந்திம் அந்த மாதிரி அழகுன்னு இருந்தா போறாது, ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் முகத்துல, பல பல முகம் இருக்கணும் எப்பவுமே, பலபலான் இருக்கணும்னா பவுடர் எல்லாம் போட்டுக்கிறது இல்லாமலே இயற்கையாவே பலபலான் இருக்கணும். எல்லாத்தையும் பகவான் கொடுப்பாரு. சந்ததியும் மனசப்ரீத்தும் ரூபஞ்சாதி வசோபனம், அது மாத்திரமா மனசுக்குள்ள சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும். உள்ள சந்தோஷம் இருந்தாதான் வெளியில ரூபம் நல்லா இருக்கும்.
இல்லட்டா எத்தனை தான் அழகர்களா இருந்தா கூட உண்மையு உட்காந்துருந்தான்னா அது நல்லா இருக்காது. அதனால பெருமாள் பாருங்க, இந்த நட்சத்திர ரூபியான பகவானு எனக்கு சுரூபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகவானை பூஜித்தார். பகவான் வந்து அழகான ரூபத்தை கொடுப்பான் மாத்திரமில்லாமல் அழகான ஆரோக்கியத்தை கொடுப்பான், அழகான வாக்கை கொடுப்பான், அதுக்கப்புறம் வந்து மனசுக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பான். இதெல்லாம் இருந்தாதான் அந்த ரூபம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறபடினால. அதனால சந்ததியும் மனசப்பிரீதம் ரூபம் ச அதிவசோபனம் வாங் மாதுரியம் ததா காந்திம் எச்ச அந்நத் அபிவாஞ்சிதம். என்னென்ன மனுஷ பிரதானமாக அழகுங்கிற பெயர்ல என்னென்ன ஆசைப்படுவானோ அது எல்லாத்தையுமே கொடுப்பார். ததாதி நட்சத்திரபுமான் பூஜித ஜனார்தன உபோஷிய சம்யகேதேஷு கிரமேண ரிக்ஷு சோபனே. அந்தந்த நட்சத்திரங்கள்ல உபவாசங்கள்லாம் இருக்கணும், நட்சத்திர ரூபியான பகவானை இவன் வந்து பூஜிக்கணும் அப்படின்னு. சம்பூஜனீயா என்ன பூஜிக்கணும், முன்ன சொன்ன மாதிரி விரதங்கள்லாம் எப்படியோ கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நாளே பகவானை பூஜிக்கணும், திருமஞ்சனங்கள்லாம் பண்ணும், விசேஷமான திருவாராதனங்கள்லாம் பண்ணும். குறிப்பா பல விரதங்கள்ல வந்து தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுலயே நம்ம பார்த்துன்னு வரோம். இதெல்லாம் பண்ணவன் விரதத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கு போல இருக்கு தானம்ங்கிறது. ஏன்னா ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் இருக்க விரதங்கள்லாம் பார்த்தா இது தானம் பண்ணு இது தானம் பண்ணு அப்படின்னு தான் வரும். அதனால தான் நாச்சியார் கூட திருப்பாவையில அந்த விரதத்தை பற்றி சொல்லச்ச ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு நிறைய தானம் பண்றதும் விரதத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கும் போல. அப்ப என்ன கிட்ட சத்ரோ முதல்ல நட்சத்திர ஜாய விப்ராய தத்யா தானம் ச சக்தி தகா. இந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சவன் ஜோதிஷ சாஸ்திரக்காரன் அவனுக்கு தானம் பண்ண விசேஷமா இதுல வா ரிதேஜ புனர்தத்யாத்து ஸ்ரீ பும்சாம் சாருஹாசினி சத்ரோ உபானத்யுகம் செய்வ சத்திரதானியம் சகாஞ்சனம் கிருத பாத்திரஞ்ச தர்மஜ்ஞ இச்சான்ய ததிவல்லபம். குடை செருப்பு தானியங்கள் இதெல்லாம் தான தான வஸ்துக்கள்னு பேருக்கு. தானம் என்னென்ன பண்ணலாம்னா புஸ்தகம் குடை செருப்புன்னு வரிசையா வரும், நெய் இதெல்லாம் நிறைய உண்டு, பாத்திரம் வஸ்திரம் இது மாதிரி தான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தானம் பண்ணலாம். ஸ்திரீ வா சாத்வி சதா விஷ்ணோர் ஆராதன பராயணா அனேன இவ விதானேன சம்பூஜ்ய ஏத்தது அவா புனியாத் அப்படின்னு முடியறது. ஸ்திரீயா இருக்கட்டும் புருஷனாகட்டும் யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு விசேஷமான நட்சத்திர புருஷ பூஜா நட்சத்திர ரூபத்துல இருக்கக்கூடிய பகவானை குறித்து பூஜையிலிருந்து விரதம் இருந்தால் அவளுக்கு அடுத்த ஜென்மத்திலிருந்து குறைந்தது 7 ஜென்மத்துக்காவது நல்ல ரூபம் கிடைக்கும் அப்படின்னு இதனுடைய பலனாக சொன்னார். அதற்கப்புறம் அடுத்த அத்தியாயம் அத ஏகத்ரிம்சஹ அத்தியாய 31வது அத்தியாயம் தால்பியர் அப்படிங்கிற மகரிஷி மறுபடியும் கேட்கிற சர்வகாமானவாப்னோதி சமாராத்திய ஜனார்தனம் பிரகாரே பகுபிர் பிரம்மன் யான் யானி இச்சதி தேஜசா ரிணாம் ஸ்திரீனாஞ்ச விப்ரஷே நானியத் சோகஸ்ய காரணம் அபத்தியாததிகம் கிஞ்சித் வித்யதே ஹ்யத்ர ஜன்மனி. அடுத்து கேட்கிற ஏ நிறைய அழகான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர குலஸ்த மகரிஷியை பார்த்து கேட்கிற எந்த பழங்களை அடையணும்னாலும் பகவானே ஆசிரிச்சா போறோம், அததுக்கு அது ஒத்தொன்னுக்கு ஒண்ணு ஒண்ணுலாம் இருக்கட்டும். சர்வலாபாய கேசவாக அப்படின்னு சொல்றது சர்வ பலனையும் தரக்கூடியவர் பகவான் அப்படின்னு அவரை எந்தெந்த ரூபத்துல பூஜை பண்ணால் எப்படி எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர இதுல நான் இப்ப ஒரு புருஷா கேட்க போறேன் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாதான் நல்ல புத்திரன் பிறக்கணும் அப்படின்னா என்ன 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 விரதம் அதுக்கு அப்படின்னு கேட்க போறேன். நிறாம் ஸ்ரீநாச்ச விப்ரஷே நானிய சோகஸ் காரணம் அபத்தியாதிகம் கிஞ்சது வித்யதே ஹேத்திர ஜென்மணி. என்னதான் நல்ல நல்ல அழகெல்லாம் இருந்தாலுமே சகல சௌக்கியங்களும் இருந்தாலுமே கிரகத்துல குழந்தைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த அழகு இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். தன்னுடைய அழகு மேல தனக்கே வெறுப்பு அப்படிங்கிறது வந்துவிடும். பிரஜையாகி மனுஷ்ய பூர்ணஹ அப்படின்னு வேதம் சொல்றது. ஒரு மனுஷன் பூர்ணன் ஆகிறான், குழந்தையோட இருந்தா மனுஷனுக்கு ஒரு பூர்த்தி, குழந்தை ஒரு கிரகத்துல இருந்தாதான் அந்த கிரகமே கிரகமா இருக்கும், அழகா இருக்கும். அதனால நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறான். அது சொல்ற தன்யாஸ்தே சுகம் பிராபிய தன்யாஸ்தேயே சுகம் பிராபிய சர்வதுக்க விவர்ஜிதம் சஷ்டம் பிரசாந்தம் வலினம் பராம் நிர்வதி மாகதாக. உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் யாரு அப்படின்னு கேட்டா நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களை காட்டிலும் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களை காட்டிலும் நல்ல குழந்தைகளோடு இருந்தா அவதான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள்.
ஏனா அதுல ரெண்டு இருக்கு சொல்றார் ஒன்னு அபுத்திரதா இன்னொன்னு குபுத்திரதா அபுத்திரதான குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது அது ஒரு மனசுக்கு சங்கடம் அதை காட்டில பெரிய சங்கடம் குபுத்திரதா அப்படின்னா குழந்தை இருக்கு ஆனா அந்த குழந்தை கெட்டவன் நல்ல பையன் இல்ல கெட்ட பையனா இருக்கான் துஷ்டனா இருக்கான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் தப்பு வழியில போறவனா இருக்கான் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப மோசமானது புத்திரனை இல்லாட்டா கூட பரவாயில்ல புத்திரனை இருந்து அவன் துஷ்டனா இருந்தான் வச்சுக்கோங்க அது தாய் தந்தையர்களுக்கு ரொம்ப ரொம்ப துக்கத்தை கொடுக்கும் அதனாலே இவர் என்ன கேட்கிறார் இப்போ அப்படின்னா வெறும் புத்திரன் வேணும்னா என்ன விரதம் மாத்திரம் கேட்கல சுபுத்திரன் வேணும்னா நல்ல குழந்தை வேணும்னா என்ன விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கார் स्वकर्म निरतम नित्यम देवद्विजपरायणम शास्त्रज्ञम धर्म तत्वज्ञम दीनानाथ जनाश्रयम निर्जितारिम सर्वस्य विनिर्जितारिम सर्वस्य मनो हृदय नंदनम देवानुकूलता युक्तम युक्तम सम्यक गुणेन च मित्र स्वजन सम्मान लब्ध निर्वाणमुत्तम யப் பிராப்னோதி சுத்தம் தஸ்மாத்து நானோ தன்யதரோகிரி மதிலே சொன்ன லோகத்திலே ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள் அப்படின்னா நல்ல புத்திரன் இருப்பான் நல்ல புத்திரனா என்ன அர்த்தம் கேட்டா ஸ்வகர்ம நிரதம் அவன் தன்னுடைய கர்மத்தை விடாமல் செய்யறவனா இருக்கான் சாஸ்திரஜம் தர்ம தத்வஜம் சாஸ்திரங்கள் தர்மங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சவனாக இருக்கணும் தீனாநாத ஜனாஸ்ரயம் எல்லாருக்குமே ஆசிரியமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவனாக யார் யார் கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் வந்து இவனே வந்து நிறைய உபகாரங்கள் எல்லாம் பண்றவனாக இருக்கணும் சத்ரு இல்லாதவனாக இருக்கணும் எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்கணும் ரொம்ப முக்கியம் நல்ல குணங்களோடு கூடியவனா இருக்கணும் அப்புறம் மித்திர சுவஜன சம்மான இவனுடைய மித்திரர்கள் இவனை சேர்ந்த பங்காளிகள் எல்லாமே இவனை கொண்டாடும்படியாக அப்படி உத்தமனாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தா அவன் நல்ல புத்திரன் இப்படி ஒரு புத்திரன் கிடைப்பானா அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அதனாலே ஏன்னா எதிர்ப்பு லட்சணா புத்திரா பிராப்தியது இப்படிப்பட்ட புத்திரன் கிடைக்கணும்னா என்ன விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம் தார்பியர் புலஸ்தேவ் கிட்ட கேட்கிறார் புலஸ்தேவ் உவாச்ச ஏவமே தன் மகாபாகா பித்ரோ புத்திர சமுத்தம் துக்கம் பிரயாத் உபசமம் தேன ஏனே கேனசித் அத்ராபி ஸ்ரூயதாம் விரதம் இதுக்கும் ஒரு கதையை சொல்லி நான் சேனா குழந்தை நன்னா இருக்கணும் குழந்தை பிறக்கணும்னு முதல்ல ஆசை இருக்கும் குழந்தை பிறந்தாச்சும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை ஆனாப்பட்ட தர்மபுத்திர கூட இது கொஞ்சம் கவலைப்பட்டிருந்த அந்த பரீட்சித்து அப்படிங்கிற குழந்தை பிறக்கிறது இல்லையோ அது பிறந்தப்ப இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கவலை ஒண்ணு இருந்தது அதுக்கப்புறம் ஜோசியக்காரால கூப்பிட்டு கேட்டார் அவெல்லாம் சொல்லுன்னா குழந்தை வந்து அஸ்வேத யாகங்கள்லாம் பண்ணுவான் குழந்தை ராஜ்யத்தை எல்லாம் பரிபாலனை பண்ணுவான் இதெல்லாம் சொல்லிட்டு வரா அதெல்லாம் இருக்கட்டும் முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லல அதனால தர்மபுத்திரர் இப்படி ரொம்ப கூர்ந்து கவனிச்சு கேட்டு இப்ப கடைசியில குழந்தை பரம பாகவதனாக இருப்பான் கிருஷ்ண பக்தனாக இருப்பான்னு சொன்னான் அது போறோம்னு விட்டார் தர்மபுத்திரர் வேற எதுவுமே வேண்டாம் நாங்க பட்ட கஷ்டங்கள்ல எத்தனையோ கஷ்டப்பட்டாச்சு எந்த கஷ்டம் பட்டாலும் கிருஷ்ணன் எங்களை கைவிடல நாங்களும் கிருஷ்ணனை விட மாட்டோம் அந்த மாதிரி எங்காத்து பேரப்பள்ளியும் அப்படி இருந்தா போறோம் கிருஷ்ணனை கைவிடாமல் இருந்தா போறோம் அப்படின்னு சொன்னார் என்பதாக பாகவதத்தில் அதனால அந்த மாதிரி ரீதியில பகவத் பக்தியோட கூட தேவ அனுகூலதா யுக்தம் பகவானுக்கு அனுகூலமாக இருக்கிறவன் யுக்தம் சம்யக் குணேனச்ச நல்ல குணங்கள் புத்திரனுடைய குணங்களோ எந்த குணங்கள் எல்லாம் மனுஷ குணங்கள் எல்லாத்தோடையும் கூடி இருக்கணும் படிச்சவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் நிறைய தானம் பண்றவனா இருக்கணும் ஸ்வகர்ம நிரதம்னு பார்த்தோம் தன்னுடைய கர்ம அனுஷ்டானத்தை விடாம பண்றவனா இருக்கணும் இப்படிப்பட்ட புத்திரன் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன விரதம்னு கேட்டான் புலஸ்தே உவாச்ச அப்பதான் புலஸ்தேர் சொல்ற எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு முன்னாடி நடந்த ஒரு ஐதிஹியம் ஒண்ணு நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன் கிருதவீரியோ மகாபாலஹா ஹைஹயானாம் அபூத் புரா தஸ்ய சீலதனா நாம பபூவ வர வர்ணினி முன்னொரு காலத்துல கிருதவீரியன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா ஹைஹய வம்சத்தை சேர்ந்தவன் அந்த வம்சம் ரொம்ப பிரசித்தமான வம்சமாக இருந்தது பாரத தேசத்துல ராஜவம்சம் அதுல இந்த கிருதவீரியன் அப்படிங்கிற ராஜா இருந்தார் அவனுடைய பாரியா சீலதனா அப்படின்னு பெயர் சீலமே அவளுக்கு தனமா சீலம் அப்படின்னா நல்ல வழக்கங்கள் நல்ல ஒழுக்கங்கள் அதுதான் அவளுக்கு தனம் அப்படி அதையே தனமாக மதிக்கிறவள் மற்ற தனத்தை கூட தனமா மதிக்க மாட்டா சீலத்தை தனமா மதிக்கிறவளாம்
அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு தர்மபத்னி ஒருத்தி இருந்தாள். பிரபுவ வரவர்ணினி ரொம்ப அழகாவும் இருப்பா. சாத்து அபுத்திரி மகாபாகா, ஆனா குழந்தை இல்லை. அப்ப அவளுக்கு வந்து நல்ல குணங்கள்லாம் உண்டு. அப்போ நல்ல ராஜபத்னியாவும் இருக்கா, ஒரு குறவும் இல்லை, ஆனா குழந்தை இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறா. மைத்ரேயம் பரிய பிரச்சத, ஒரு சமயம் மைத்ரேயி அப்படின்னு அவள் வந்தபோது அவகிட்ட கேட்கிறான். யாஜ்ஞவல்க்கியருடைய தர்மபத்னி மைத்ரேயி என்பதாக சொல்வதுண்டு. அவளை கேட்கிறான், குணவட் புத்திரல அபாய கிருதாசன பரிகிரகம். அவளை கூட்டு உட்காந்து வச்சு அவளை சேவிச்சு, எனக்கு புத்திரன் வேணும் இல்ல, குணவத் புத்திரன் வேணும். அதாவது வெறும் புத்திரன் பிறந்து அவனால எனக்கு கஷ்டம்தான் இருக்கும் மனசுல அப்படின்னு இருக்கக்கூடாது. குணவத் சுபுத்திரஹா அப்படின்னு கீதா பாஷ்யத்துல, குணவா குண குணமுடைய நல்ல பையன், அந்த மாதிரி குணவத் சுபுத்திரன் வேணும் அப்படின்னு. அப்போ சர்வகாரம பலாபாப்தி காரகம் பாபநாசனம் தஸ்யாஸ்யா புத்திர லாபாய ராஜபுத்திரஸ்வினி. அப்ப மைத்திரியானவர் இந்த இவளுக்காக, சரி அதுக்கு என்ன நான் சொல்றேன், அவள் யாஜ்ஞவல்க்கியரோட இருந்தார் அப்படின்னா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். யோயம் இச்சே நர காமம் நாரீவாவரவர்ணினி சதம் சம ஆராத்திய விபும் சம அப்னோதி ஜனார்தனம். எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தானே, ஜனார்தனம் தானே. அதனால இந்த பலனையும் அவங்ககிட்ட தான் கேட்கணும், வேற யார்ட்டும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்காக ஒரு ஆராதனை, அவனுக்காக ஒரு விரதம், அவன் திருநாமத்தை சொல்லி விரதம் விரதம். மார்கசீர்ஷே மிருகசீரோ பீரு எஸ்மின் தினே பவேத் தஸ்மின் சம்பிராசிய. மார்கழி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதுவும் மார்கழி, அதான் மிருகசீர்ஷத்தால்தான் மார்கழியின் பேர். அது முக்காவாசி இந்த இதுல வரும், பூர்ணிமையில வருமா இருக்கும். அந்த மார்கழி மிருகசீர்ஷத்துல இந்த விரதம் ஆரம்பிக்கிறோம். பகவான குறிச்சு அப்போ ஸ்நானம் எல்லாம் பண்ணி மனசு கட்டுப்பாடோடு கூட நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு விதம் இருந்து, புஷ்பைஹி தூபைஹி ததா கந்தைஹி உபகாரைஹி ஸ்வபக்திதா வாமபாதம் அனந்தஸ்ய பூஜையே துவரவர்ணனி புஷ்பம் தூபம் முதலானதெல்லாம் வச்சு அந்த அனந்தனுடைய வாமபாதம் இடது திருவடிக்குள் அதை பிரதானமாக பூஜிக்க வேணும். அனந்த சர்வகாமானாம் அனந்தம் பகவான் பலம் ததாத்வனந்தஞ்சபுனஸ்ததேவாஸ்பந்தியஜன்மணி அனந்தபுண்யோபதயம் கரோத்யேதன் மகாவிரதம் யதாவிலிஷித்தாவாத்யன் குர்வன்மா க்ஷமே. இதுக்கு மந்திரம் சொல்லணும், இது அனந்த விரதம் அப்படின்னு பகவான் அனந்த ரூபியான பகவானை குறிச்சு இந்த விரதம். அதனால ததாத்து அனந்தஞ்ச புனஸ்தன்மை அப்படின்னு அனந்தனுடைய திருநாமத்தையே சொல்லணும். அனந்த பத்மநாப பெருமாள் அவருடைய திருநாமம் தான் அனந்தன்கிறது. அந்த திருநாமத்தையே சொல்லி இத்துச்சாரிய அபிபூஜ்ய அவனையே பூஜிச்சு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். சமாஹிதவனா பூத்வா பிரணிபாத புரஸ்வரம் விப்ராய தட்சிணாம் தத்யாத் அனந்த பிரியதாமிதி. அதுக்கப்புறம் தானங்கள்லாம் பண்ணணும், நல்ல பிராமணர்களுக்கு நிறைய தானம் பண்ணணும். தானம் பண்ணச்சா அனந்த பத்மநாபா பிரியதாம், அனந்தா பிரியதாம் அப்படின்னு சொல்லியே தானங்கள்லாம் பண்ணணும். இது தத்த பௌஷ்ய புஷ்யக்ஷே, அதாவது மிருகசீர்ஷ மாசம், அதாவது மார்கழி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல ஆரம்பம். அடுத்து தை மாசம் புஷ்ய நட்சத்திரம். அதே மாதிரியான மாசி மாசம் மகா நட்சத்திரம், பல்குனி மாசம் உத்தரம் நட்சத்திரம், உத்தர பல்குனி நட்சத்திரம். இதெல்லாம் என்ன விசேஷம் கேட்டா அந்தந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும் அந்தந்த மாசத்துல, அதனாலதான் அந்த நட்சத்திர பெயரையே மாசத்துக்கு வச்சிருக்கா. அதனால அப்படிப்பட்ட பௌர்ணமியோடு இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு தினம், அதுல இந்த விரதம் இருக்கு. விப்ரே வாசனகே தத்யாத்து யாவன் மாச சுதுஷ்டயம் வைசாகேச விசாகாசு பஹும்சம் பூஜ்ய தட்சிணம். நிறைய பிராமணர்களுக்கு நிறைய தானம் பண்ணி வைசாகத்துல விசாகா நட்சத்திரம் வரும், அதுல வந்து எம்பெருமானை விசேஷமாக பூஜிச்சு அங்க முன்னாடி நம்ம பகவானுடைய திருமேனியில நம்ம என்னென்ன சொன்னோமோ அந்த மாதிரியாக திருவடியிலேருந்து அழைச்சி விசேஷமான பூஜை செய்யணும். அப்புறம் கிரதம் விப்ராய தாத்தவியம் பிராசனீயம் ததா அததி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமாவே சொல்லியிருக்க, ஆணி மாசம்லாம் சொல்லியிருக்க, நிறைய தானம் பண்ணணும்,
घृतम नई दानम अभी विशेष कार्तिकांतेषु मासेषु प्राशनम दानमेव च एतदेव समाख्यातं देवं तद्वच्च पूजयेति कार्तिक मासं पर्यन्तम् इन्द मारि तोरन्दु व्रतम् इरुक्कणम् गुह्यं प्रोष्टपदायोगे मासि भाद्रपदे चयेतेन यस्मिन् यस्मिन् दिने पूजा तत्र तत्र तदा दिने नाम अनन्तशिजत्वव्यं क्षुतप्रस्खलदादिषु இன்னைக்கு நம்ம பூஜை எல்லாம் பண்றோம். அன்னைக்கு பகவானுடைய நாம கிரகணம், பகவானுடைய நாமத்தை சொல்றதுதான் விரதத்தினுடைய முக்கியமானது. அதை மாற்றி எல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு நாள் விட்டு கூட சொல்லக்கூடாது. அப்போ க்ஷுதப்ரஸ்கலிதாதிஷு ஏற்கனவே விழுந்தா கூட பகவானுடைய நாமம் தான் வரணும், எல்லாத்துக்குமே பகவானுடைய நாமம் தான் வரணும். பட்டுன்னு வலிக்கிறது அப்படின்னா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். மை எங்கேயா விழுந்துட்டோம்னா ராமா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவு பழக்கப்படுத்திக்கலாம் பகவான் நாமாவை. அப்புறம் வந்து ஏவம் துவாதசதிர் மாசை பாரணம் திருத்தையும் சிவே, இது மாதிரி 12 மாசம் இந்த விரதத்துக்கு விசேஷமா இருக்கணும். பாரணமும் அதாவது விரதம் முடிஞ்ச உடனே பாரணம் அப்படிங்கிறது அப்புறம் பண்ணணும். அப்ப என்ன அவங்க கேட்டா, புத்திரார்த்த வெறு வித்தியகாமை பிரத்யதாரான பீத்ஸுபி பிரார்த்தைபிஷ கர்த்தவியம் ஆரோக்கிய பல சம்பதம் ஏதத் விரதம் மகாபாகே புண்ணியம் ஸ்வஸ்தியனப்பிரதம் அனந்த விரத சஞ்சம் வை பர்வாப பிரணாசனம். இந்த விரதம் தான் புண்ணியமான விரதம், அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிக்கும், பாபம் போயிடுச்சுன்னு குழந்தை தானா பிறக்கும். இதுக்கு அனந்த விரதம் அப்படின்னு பெயர். இது சர்வ பாப பிரணாசனம், எத்தனை பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது. தத் குரு சைவ தேவித்வம் விரதசீர விரதம் சீரதனே வரம் விசிஷ்டம் சர்வலோகஸ்ய எதி புத்தம் அபீட்சதி. இந்த விரதத்தை இருந்தானா கட்டாயம் குழந்தை எல்லாம் பிறக்கும் என்பதாகும். இந்த சீலதனா அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் இந்த ராஜாவுடைய பத்தினிய. உடனே மைத்ரேயியுடைய வசனத்தை எல்லாம் கேட்டு இந்த விரதத்தை அவளும் ஆரம்பித்தானா. விரதத்தை ஆரம்பிக்கும் போதே விஷ்ணு துதோஷ துஷ்டேச்ச விஷ்ணுசா சுசு வேசுதம், பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆயிடுச்சு விரதம் ஆரம்பிச்ச உடனே. அந்த பிரீத்தினாலே குழந்தை பிறந்து தஸ்வை ஜாதமாதஸ்ய பிரபவௌ அனில சிவா நீரஜஸ்கம பூத்யோம முதம் பிராப அகிலம் ஜெகத். அந்த குழந்தை பிறக்கும் போதே எல்லா இடமும் பிரசன்னமா இருந்தது, காற்று பிரசன்னமா இருந்தது. இதெல்லாம் ஒரு சுபத்துக்கு ஒரு சூச்சகம். அந்த மாதிரியாக நிறைய ஜனங்கள்லாம் நல்லா பிரசன்னமாக எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு அழகான ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்தது. நீரஜஸ்கம பூத்யோம ஆகாசம் மொத்தம் சுத்தமா இருந்தது, அங்க போய் பொடி இடி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இருந்தது. தேவதுந்து பயோனே தேவதுந்து வாத்தியங்கள்லாம் ஒழுங்கின ஆகாசத்துல புஷ்ப விருஷ்டி வந்தது. இன்னும் இவ்வளவு இருக்கே இவ்வளவு எதுக்கு சொல்ல அப்படியே என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னா அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு அர்ஜுனன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். தஸ்ய நாம விதாஜக்ரே தனயஸ்ய அர்ஜுனே திவை. அர்ஜுனனா இந்த பாண்டவ அர்ஜுனன் இல்ல, நிறைய ராஜாக்களுக்கு அர்ஜுனன் பேர் உண்டு. கிருதவீரியன் தன்னுடைய குழந்தைக்கு அர்ஜுன் பெயர் வச்சா. அப்போ அதுக்கப்புறம் நிறைய அர்ஜுன் வந்துட்டா இல்லையோ, அதனால இவனுக்கு நல்லா தெளிவா காமிக்கணுங்கிறதுக்காக கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா கிருதவீரியனுடைய பிள்ளை யார் அப்படின்னால கார்த்தவீரியன், அர்ஜுனங்கிறது வச்ச பெயர். அதனால கார்த்தவீரியன் அப்படின்னும் கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னும் இவனுக்கு பெயர். அப்போ வந்து தேனாபி பகவான் விஷ்ணு தத்தாத்திரேய ஸ்வரூபவான் ஆராதிதோதி மகதா தபசா தால்பிய பூபிருத கிருதவீரிய சுதத்வாச்ச கார்த்தவீரியோகூசான் வருது. இப்படி குழந்தை பிறந்தாச்சுன்னா அப்புறம் அந்த கிருத்தவீரியனுக்கு என்ன வேணும், அந்த ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட குழந்தை தான் நான் ஆசைப்பட்டுன்றது. அந்த குழந்தைக்கு இன்னொரு முக்கியமான குணம், அதுவும் பாகவதனாக இருந்தது, அது பகவானை விசேஷமாக ஆராதிச்சு. அந்த கார்த்தவீரியன் அப்படிங்கிறவன் பகவத் பக்தன், விஷ்ணு பக்தன். விஷ்ணுனுடைய அவதாரத்துல தத்தாத்திரேய அவதாரம் அப்படின்னு ஒரு அவதாரம், அத்திரி மகரிஷிக்கு தத்தன்கிற பெயர்ல பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த ரூபத்தை தான் இவர் ஆசைத்தார். பகவான் அப்ப எழுந்த அவர்கிட்டயே போய் வித்தியைகள்லாம் கத்துண்டான் இந்த கார்த்தவீரியங்கிறவன், அவருடைய பக்தனாகவே இருந்தான். அவர் அனுகிரகத்தினாலே தன்னுடைய ராஜ்யத்தை ரொம்ப அழகா நடத்திட்டு வந்தான். இங்க அதர்வமே இல்லாதபடியாக கார்த்தவீரியன் அழகா நடத்திட்டு வந்தான் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்றது. அப்போ தேனாபி பகவான் விஷ்ணு தத்தாத்ரேயஸ்வரூபமான, தத்தாத்ரேயன் பகவான் அப்படிங்கிறவர் சன்னியாசி ரூபத்துல பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார், அதுதான் தத்தாத்ரேய அவதாரம்.
திரிதண்டதாரிதா விஷ்ணு. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்லும்போது பெருமாள் தத்தாத்திரேய அவதாரம் எடுத்த மாதிரி ராமானுஜ அவதாரம் எடுத்திருக்கார் அப்படிங்கிறார். பெருமாளுடைய அவதாரம் தானே, அதனால அதே மாதிரி தான் தத்தாத்திரேய அவதாரத்துல பெருமாள் என்ன பண்ணார், அவதாரம் எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா, வேதத்தை காப்பாற்றி கொடுத்தார், வைதிக தர்மத்தை காப்பாற்றி கொடுத்தார். சன்னியாசி தர்மம்னா வேதத்தை விட்டுடணும்னு நினைச்சிருந்தா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு காப்பாற்றி கொடுத்தார். ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரும் வேதத்தை காப்பாற்றி கொடுத்தார், சன்னியாசி தர்மத்தை காப்பாற்றி கொடுத்தார். இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சாமூர்த்திர் குரமர்தனஸ்ய ஜெயதி காஷாயேன கிரஹீத பீதவசனா தண்டை ஸ்திரிபிர் மண்டிதா சாமூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜெயதி த்ரியந்த சம்ரக்ஷிணி அப்படின்னு ஒரு காஷாயம், அப்புறம் த்ரிதண்டம், எல்லாத்தோடையும் தான் தத்தாத்திரேயர் சேவை சாதித்தார். அதே ரீதியில பகவத் ராமானுஜன் சேவை சாதிச்சார் அப்படின்னு அங்க வரும். அப்படிப்பட்ட தத்தாத்திரேயருடைய பரமசிஷ்யன் பரமபக்தன் யாரு, இந்த கார்த்திகேயர் அர்ஜுனன் அப்படிங்கிறோம். நீ என்ன வர வேணுமோ கேட்ப கொடுக்கறேன்னு விட்டார் அவர். அவன் நிறைய கேட்டான். சஸ்ய துஷ்டோ ஜெகநாத சக்கரவர்த்தி துவமுத்தம், நான் சக்கரவர்த்தியா இருக்கணும்னா சரி கொடுத்துரு, அவன் சக்கரவர்த்தியா இருந்தான். சதிபபுரே வரம் தேவா வதஸ்தத்தோபவேதிதி புராணுஸ்மரணம் ஞானம் பீதானாம் சார்த்திநாசனம் ஸ்மரணாது உபகாரித்தம் ஜெகதோ சிஜகற்பதே. நான் இந்த லோகத்தை நன்னா பரிபாலனம் பண்ணணும், என் ராஜ்யத்துல யாருக்கு எந்த எந்த கஷ்டம் வந்தாலும் நான் அவன் முன்னாடி போய் நிக்கணும், இந்த அவளுடைய காரியத்தை நான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டான். அவ காத்தவீரனை ஸ்மரிச்சா போறோம் உடனே அவனுக்கு போயிடுவார், உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி அதை உடனே தீர்த்து வச்சிருவார். அதனால அவள் ராஜ்யத்துல யாருக்குமே எந்த குறையுமே இல்லை, அந்த அளவு இவனுக்கு சக்தி இருந்தது. ஸ்மரணாது உபகாரித்தம், அந்த காத்தவீரனை நினைச்சாலே வந்து அவர் உபகாரம் பண்ணிட்டு வரா, கேட்டு கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்து மனு எழுதி கொடுத்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பிரஜைகள்லாம் அவன் கார்த்திகேயனை நினைச்சாலே உடனே அவர் அந்த இடத்துக்கு வந்துடுவார், வந்து அவன் காரியத்தை நடத்தி கொடுத்துருப்பார். இது எல்லாத்துக்குமே ஒரு வரம் கேட்டார் அவ. சத்யபவுரே வரம் தேவ வதஸ்தத்தோ பவேதிதி, எம்பெருமானே உன் கையினால எனக்கு வதம் வரணும், வேற கண்டவன் கையினால நான் போகக்கூடாது. அதான் ராஜானா அதான் யுத்தத்துல வந்து இவன் அடிச்சான் அவன் அடிச்சான்லாம் வரும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சாட்சாத்தா உம்ம கையினாலே உம்ம ஹஸ்தத்தினாலே உம்மாலதானே எனக்கு பிறப்பு வந்தது, அந்த மாதிரி என்னுடைய இறப்புங்கிறதும் உம்மாலதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டான். தமாக தேவதேவேசா புண்டரீக நிபே க்ஷணா சர்வமே தன் மகாபாகா தவ பூப பவிஷ்யதி, கவலைப்படாத நீ என்ன கேட்டியோ எல்லாம் உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டார் பெருமாள். எஸ்ட பிரபாத்தே நாத்தோ சத்வாம் நர கீர்த்தயிஷ்யதி. அது மாத்திரம் இல்லாமல் கார்த்தவீரியன் அவன் ஒரு புண்ணியாத்மா, அதனால கார்த்தவீரிய ஸ்மரணம் அப்படின்னு பண்ணா அவளுக்கும் புண்ணியம் வரும். அவன் பாரத தேசத்துல சில ராஜாக்கள்லாம் புண்ணியாத்மாக்கள், அவளை ஸ்மரிச்சா நமக்கு பாபம் போகும் இருக்கு. எப்படியானா நல மகாராஜன் இருந்தாரோ இல்லையோ, நிஷத தேசத்துல நல மகாராஜன் தமயந்தி விவாகம் பண்ணிட்டு தர்மாத்மாவா இருந்தவர், அவரும் அப்படிதான். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல எத்தனையோ ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் இருக்கு, சூரிய வம்சத்துல சந்திர வம்சத்துல அந்த ராஜாக்கள்ல அங்க சரித்திரம் எழுதியிருக்காளோ அவெல்லாம் மகாத்மாக்கள் மகாபாகவதர்கள். அந்த மாதிரியாக இவனும் மகாபாகவதனாக இருந்தான். அதனால கார்த்தவீரனை யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கும் பாபம் போகும் அப்படின்ற அளவு ஏற்பாடாயிருக்கு. அனஷ்ட திரவியதா ஜீவ தவ நாமாபிகீர்த்தனை பவிஷ்யதி மகிபாலே துவாத்தம் பிரயோகரி. இன்னொரு விஷயம், ஒரு திரவியம் நஷ்டமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சு போயிடுத்துன்னா அதை திருப்பி வரணும்னா கார்த்தவீரியன் பரமபக்தனா அந்த கார்த்தவீரன் நினைச்சா திரும்பி வந்துடும். அவர் பரமபக்தனா இருக்கார் விஷ்ணு பக்தன் அப்படின்னு, அதுவும் தத்தாத்திரேயருடைய பக்தன் கார்த்தவீரியன் நினைச்சுட்டு அவரை நினைச்சா அந்த தொலைஞ்சு போன வஸ்து திருப்பி கிடைச்சிடும். சத்யாபி வர மாசாத்தியம், அது மாதிரி காத்துவீரன் பெருமாள் கிட்டே வரத்தை வாங்கினபடினாலே அவன் பாலயாமாச பூபாலா சப்தத்வீபாம் வசுந்தரம் தேரேஷ்டம், நிறைய யாகங்கள்லாம் பண்ண இந்த அனந்தவிரத மகாத்மியம், மறுபடியும் அனந்தவிரதத்தினாலே மறுபடியும் அவனுக்கு குழந்தை பிறந்தது. அதாவது கிருதவீரியன் இந்த அனந்தவிரதம் இருந்தபடினாலே அவனுக்கு காத்துவீரன் பிறந்தான். காத்தவீரியன் தனக்கு பிறந்த குழந்தை பிறக்கணும்னா இந்த விரதத்தினாலதான் பிறக்கணும்ட்டான், வேற விதத்தினால எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இவமே தத்சமாக்கியாத்தம் அனந்தாக்கியம் விரதம் தவ எத் சுத்வா ராஜபத்னீசா கார்த்தவீரியம் அசூயத. இதுதான் அனந்த விரதம், இதுதான் வந்து அந்த கிருத்தவீரியனும் அவனுடைய பத்னியும் இருந்தார்கள், கார்த்தவீரியன் அழகான குழந்தை பிறந்தது. அதனாலே
இந்த விரதத்தை விசேஷமாக அனுஷ்டிக்க வேண்டியது. எதையத சினியா ஜென்ம காத்தவீரிய சிமானவக ஸ்திரீவா துக்கம் உபத்தியோத்தம் சப்த ஜென்மானினாஸ்மிதே. இந்த மாதிரி காத்தவீரனுடைய நாமத்தை ஸ்மரண நாம ஸ்மரணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா, அப்போ குழந்தைகள் இல்லாமனால வரக்கூடிய துக்கமும் இல்ல குழந்தைகள் இருந்து வரக்கூடிய துக்கமும் எதுவுமே இருக்காது. அந்த துக்கங்கள்லாம் இல்லாமல் நல்ல குழந்தைகளோட சௌக்கியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பலன். இதே மாதிரியாக இன்னும் கூட நிறைய அடுத்தது அடுத்தது அடுத்த விஷயம் அந்த 32ல் வரணும். அதுக்கு முன்னாடி இங்க அனந்தவிரதம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. இது சொல்லிச்சு இன்னொரு விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது. அனந்தவிரதங்கிறது அனந்த பத்மநாப விரதம். இது பஞ்சாங்கங்கள்ல அனந்த பத்மநாப விரதம் போட்டிருப்பாங்க. இந்த விரதம் இருந்தா குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது பிரசித்தம். இது குறிப்பாக இந்த கஷேத்திரத்துல திருவனந்தபுர கஷேத்திரத்துல அனந்த பத்மநாபனை சேவிச்சு விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு இங்கே சொல்றது உண்டு. இங்க சமுத்திர ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளை சேவிச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இதுக்கு ஒரு புராணத்துல ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு இருக்கு. பிரதமன் கௌண்டன்ய மகரிஷி அப்படின்னு மகரிஷி இருந்தார். கௌண்டன்ய மகரிஷி கௌண்டன்யர் அப்படிங்கிற பெயர்ல நிறைய மகரிஷிகள் இருந்திருக்கு அவளுக்கு. அந்த மாதிரியாக கௌண்டன்ய மகரிஷி அப்படிங்கிறவர் பிரசித்தமான மகரிஷியாக இருந்தார் அவர். அதாவது கிருதயுகத்துல சுமந்து அப்படிங்கிறவருடைய புத்திரனாக கௌண்டன்ய மகரிஷி இருந்தார். அவருக்கு ஒரு நல்ல அனுரூபமான பாரியா இருந்தார், சுசீலா அப்படின்னு பெயர். நல்ல சீலம் உள்ளவள், நல்ல நல்ல ஒழுக்க வழக்கம் உள்ளவள், நல்ல நடத்தை உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் அந்த பெயருக்கு. அவள் பெயருக்கு ஏத்த மாதிரியே இருந்தா இந்த மகரிஷிக்கு அனுரூபமாகவே இவரோட சேர்ந்து தர்ம அனுஷ்டானங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துண்டு அதை செஞ்சுட்டு இருந்தா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால ஒரு நாள் அந்த மனைவியை கூட்டுண்டு இப்படி பிக்னிக் போற மாதிரியாக நாம தேர்ல போய் காட்டுல எல்லா இடமும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேர்ல உட்காந்து வச்சிருந்தார். அவர் காட்டுல இப்படி சுத்தி காமிக்கிறார், என்ன காட்டுல எத்தனையோ இயற்கை அழகெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் இப்படியே காட்டுலேயே வந்தார். அப்படி ஒரு இடத்துல வந்துச்சு மத்தியானம் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு மத்தியான ஸ்நானம் பண்ணலாம்னு தோணி போச்சு. என்னானாலும் அவர் மகரிஷி தானே, அதனால அவர் பிக்னிக் போனா கூட அவருடைய விரதம் தான் அவருக்கு முக்கியம். அதனால கர்த்தும் மத்தியானிகம் கர்ம அப்படின்னு மத்தியானிக கர்ம பண்ணணுமே அனுஷ்டானம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நீ இங்கே இருந்துக்கோ, அது யமுனா நதி கரைக்கிட்ட வந்திருக்காருப்போ, நீ இங்கே யமுனா நதிக்கரையிலேயே நீரு, நான் போய் மத்தியான ஸ்நானம் பண்ணி என்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி அனுஷ்டானத்துக்கு போயிட்டேன். அவர் அந்த தேர்லயே இருந்து அப்படியே சுத்தி மித்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல சில ஸ்திரீகள் கும்பலா இருந்துட்டு இருந்தா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப திவ்யமாக இருந்தா. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏதோ ஒரு அனுஷ்டானம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பூஜை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு அவளை பார்த்தோன்னே அவளோட பேசணும் அப்படின்னு தோணி போச்சு. இவர் இப்ப அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன் போயிருக்காரு இல்லையா, இப்ப இவளுக்கு நல்லா தெரியும். இந்த ஆத்துக்காரர் அனுஷ்டானம் பண்ண போனான்னா அரை மணிக்கு குறைஞ்சி வரமாட்டார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால அவ தேர விட்டு இறங்கி அந்த ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல நேரம் அங்க போயிதான், நீங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப திவ்யமான ஸ்திரீகளா இருக்கவங்களே, நீங்கெல்லாம் யாரு, நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோங்கோ அப்படின்னு கேட்டார். அவர்களும் வந்து நேர்மையா பதில் சொன்னா, நாங்கெல்லாம் வந்து சாதாரண ஸ்திரீகள் கிடையாது, நாங்க தேவலோகத்தை சேர்ந்தவர்கள், இப்படி அப்சர ஸ்திரீகள், அந்த மாதிரி நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறது அனந்த பத்மநாப விரதம் அப்படின்னு இல்ல அனந்த விரதம் அப்படின்னு சொல்லுவா, அது நாங்க இங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியா, இது என்ன, இது என்ன விரதம்னு கேட்டா, என்ன பலன்னு கேட்டா அவள் அந்த ரிஷி பத்னியானவள் கேட்கலாம் சுசீலாங்கிறவள். இது ரொம்ப விசேஷமான விரதம், பகவானை குறிச்சி இருக்கக்கூடிய விரதம், அனந்தருடைய நாமங்களை எல்லாம் சொல்லணும், நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கும், குடும்பம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னான். உடனே அவள் வந்து சரி அப்படின்னா எனக்கும் இந்த விரதம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அவ சொல்லி கொடுத்தா. அந்த விரதத்தினுடைய ஒரு பாகமாக கையில தாயத்தை கட்டிக்கணும், ரக்ஷாபந்தனம் சொல்லிடும், அது கட்டிக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த தாயத்துல பகவானே ஆவாகனம் பண்ணிடுவான், பகவான் ஆவாகனம் பண்ணி ரக்ஷையாக அதை கையில கட்டி கொடுப்பார்கள். பல விரதங்கள்ல இந்த மாதிரி உண்டு. அதனால இந்த மாதிரியாக கையிலவும் இன்னும் கட்டி கொடுத்தா அதையும் வச்சிருந்து அனந்த பத்மநாப விரதத்தை ஆச்சரணம் பண்ணா, மனசுல அனந்த பகவானே அப்படியே நினைச்சிட்டு இருந்தா.
पीताम्बरधारियाः पिंगलाक्षणाः चतुर्भुजनाः शंखचक्र गदा पद्मधारियाः वनमालयोडु कूड இருக்கக்கூடிய பகவானை ஆவாகனங்கள் எல்லாம் பண்ணி விரதங்கள் எல்லாம் இருக்கணும் இப்படியே இருந்திருந்தா அந்த மகரிஷிக்கு கவுண்டின்யருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது அவர் ஆத்துக்கு வந்தார் அப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் போச்சு ஐஸ்வர்யத்துக்கும் எந்த குறவும் இல்லை அதாவது மகரிஷிகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சது அவன் நல்ல ஒரு பர்ணசாலை உண்டாச்சு அது மட்டும் இல்லாமல் அன்னனைக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் கிடைச்சிருந்தது வேற என்ன வரலாம் பெருசா கேட்க போறேன் அன்னனைக்கு அனுஷ்டானங்கள் எல்லாம் குறவில்லாம நடந்தது உடம்புல ஆரோக்கியம் இருந்தது மனசுல சந்தோஷம் இருந்தது இதுதான் முக்கியமானது இதெல்லாம் சௌக்கியமா இருந்துருந்தா ஒரு சமயம் இவர் இந்த ஹோமம் பண்றதுக்கு இப்படி ஆரம்பிக்கச்சு பார்த்தாருன்னா அப்பதான் பார்த்தார் இவர் கையில அந்த ஏதோ ரக்ஷை இருக்கு தாயத்து இருக்கு அப்படிங்கறத பார்த்தார் இது என்னது அப்படின்னு கேட்டார் அதை பார்த்த உடனே அவர் கோபம் வந்துருத்து ஏன்னா நம்ம கிட்ட சொல்லாமல் இவர் ஏதோ தாயத்தெல்லாம் கட்டின்னு இருக்கா அப்போ இந்த தாயத்தெல்லாம் ஏதோ மோசமானதுன்னு நினைச்சுட்டார் முன்காலத்துல மந்திரவாதிகள்லாம் மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கொடுப்பான் அதை கட்டின்டா அப்படியே கணவனை வசீகாரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவ என்ன சொன்னாலும் கணவன் எஸ் எஸ்ன்னு தலையாட்டின் இருப்பான் அப்படியே அப்படியான வசீகாரம் பண்றதுக்கான தாயத்தெல்லாம் உண்டு மாதிரி திலகம் மாதிரி தாயத்து அப்புறம் மை இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு மந்திரவாதிகள்லாம் கொடுக்குற வழக்கம் இப்ப கூட சில இடங்கள்ல இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி தாயத்தெல்லாம் பயம் போக்குவதற்காக தாயத்து அப்படின்லாம் இப்பவும் இருக்கு இது வசீகரண தாயத்து அப்படிங்கன்னு அனுச்சும் தருவார் இவ என்ன வசீகாரம் பண்றதுக்காக எங்கேயோ போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காரு கோபம் வந்துருக்கு இது யாரு எங்க கொடுத்தது இது ஏது யாரு அப்படின்னு கேட்டார் இன்னும் இவர் அனந்தருதுன்னு ஆரம்பிச்சா உடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டு அனந்தனே யாரோ ஒருத்தர் இருக்கான்னு அனுச்சுட்டார் போல இருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டு அவருக்கு பட்டன் கையில இருந்து பிடிங்கினார் அவர் கையில இருந்து ஒரு வீடு கையோட வந்துருத்து தூக்கி போட்டார் நேர போய் அக்னியில போய் வேணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கி போட்டார் ஆனா இவ வேகமா ஓடி போய் அதை பிடிச்சுட்டான் தான் அக்னியில விழுந்தா கூட பரவாயில்ல அந்த தாயத்து விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி போய் வேகமா பிடிச்சு கையில எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் மனசு கஷ்டமாயிடுது அவளுக்கு இது என்ன உத்தமமான ஒரு பகவான ஆவாகனம் பண்ணியிருக்கா அதுல இது இவருக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து கண்ணில் ஒத்திண்டு அந்த தாயத்தை வந்து பாலில் நினைச்சா அக்னி சூடு பட்டிருக்குன்னா அதுக்கு பரிகாரம் வந்து என்னன்னு கேட்டா பாலில் வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணணும் அங்க பகவான் எழுதிருக்காரு அனந்தன் எழுதிருக்காரு இதுல ஆவாகனம் பண்ணியிருக்காரு அதனால அதை பாலில் நினைச்சா கண்ணில் ஒத்திண்டா இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா ரிஷிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருத்து அவருடைய கோபங்கிறது தீரல என்ன அனந்தனோ அனந்தனோ என்ன அனந்தனோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்படி ரொம்ப அபச்சாரப்பட்டு இருப்ப பெருமாள் கிட்ட அதனுடைய பலனாக இவருக்கு மேல அடுத்தடுத்து ஆபத்துகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு சமயம் இவருடைய ஆசிரமே எரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் மெதுவா வந்து ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துட்டார்கள் இவளையும் கூட்டுவா நம்ம வெளியில எங்கேயா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாமான்லாம் எடுத்துன்னு போய் கடைசியில ஒரு இடத்துல வெளில போய் தங்கினார் அன்னைக்கு ராத்திரி திருடம் வந்து மிரட்டி அதை எடுத்துன்னு போயிட்டான் அந்த சாமான் மொத்தத்தையும் மறுநாள் காலத்துல ஒண்ணும் இல்லை வேற ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிற உடுத்தின வஸ்திரத்தோடு கூட வேற எதுவுமே கிடையாது ரெண்டாவது வருஷம் கூட கிடையாது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டான் எல்லாத்தையும் வெறும் வருஷத்தோட இவர்கள் ரெண்டு பேர் மாத்திரம் இருக்கும்போது அப்பதான் இவருக்கு ஒண்ணு தோணித்து எதனால இந்த நிலைமை நமக்கு வந்தது நாம எப்படி இருந்தோம் மனசுல ரொம்ப சந்தோஷம் இருந்தது நமக்கு தேவையான திரவியங்கள் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது நல்ல வீடு இருந்தது நல்ல அனுஷ்டானம் இருந்தது எல்லாம் இருந்தது நம்ம இந்த கதிக்கு நமக்கு வந்துட்டோம்னா ஏதோ பெரிய பாப்பம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இல்லாட்டா இவ்வளவு மோசமான நிலைமை எல்லாம் வராது ஏதோ பெரிய பாபம் பண்ணியிருக்கோம் என்ன பாபமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தவருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம பகவான் கிட்டே அபச்சாரப்பட்டிருக்கோம் அவ ஏதோ அனந்தன அனந்தன் சொன்னா அதை கேட்காமல் அந்த தாயத்தை போய் தூக்கி எரிஞ்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு சரி இனிமேல் இந்த ஆபத்திலிருந்து வெளியில வரணும்னா மறுபடியும் நல்லபடியா இருக்கணும்னா அந்த அனந்தன் தான் மனசு வைக்கிறான் அதனால அவகிட்டே போய் தன் மனைவி கிட்ட போய் இந்த அனந்தன்கிறவர் எங்க இருந்தார் எங்க உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டா அவ ஏதோ இந்த காட்டு நடுவில் கிடைச்சதுன்னா உடனே நான் அங்கேயே போய் அனந்தனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேடினார் ஆனா அங்க இல்ல சத்தம் போயிட்டு பதிலுக்காக காத்துட்டு இல்ல அந்த பகவான் எங்க இருக்கானோ அங்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காடு முழுக்க தேடினார் ஒத்த ஒத்தட்டையா கேட்டார் இங்க அனந்தன் ஒரு தெய்வம் இருக்காம எங்க இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்காரு அனந்தங்கிற தெய்வம்னே புரிஞ்சுட்டு இருக்க முதல்ல யாரோ நினைச்சுட்டு இருந்தேன் இந்த காட்டுல அனந்தன் தெய்வம் இருக்காமேன்னா அவள் எல்லாம் சொன்னா காட்டுல எத்தனையோ தெய்வம் இருக்கு இவளுக்கு அனந்தன்லாம் நாங்க கேள்விப்பட்டதில்லை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப காடு முழுக்க அலைஞ்சார் அனந்தா அனந்தா அனந்தான்னு அனந்தா நீ எங்க இருக்க அனந்தன் எனக்கு கிடைப்பானா கிடைப்பானா அப்படின்னு
அப்படின்னு சொல்லியே தேடிட்டு இருக்க, காடு மூக்க கதறிண்டே தேடிட்டு இருக்க. இப்படியே கதறி கதறி தேடி 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 ரொம்ப களைச்சு போய் இழைச்சு போய் உட்காந்துட்ட ஒரு இடத்துல, நான் இந்த ஜென்மத்தில இனிமே பாப்பனா தெரியல, இப்படியே என் உயிர் போயிடும் போல இருக்கே, அனந்தன ஒரு தரம் பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்ப அந்த சமயத்துல ஒரு வயசான ஒருத்தர் வந்தார் அங்க. ஏன்பா இப்படி களைச்சு ஓஞ்சி கிடைக்கிறிய, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு அனந்தன்னு யாரோ தெய்வம் இருக்காரா, அவரை நான் பார்க்கணும், அவ்வளவுதானே, இதை என்கிட்ட சொல்லக்கூடாதோ, நான் ஆயிடுச்சுன்னு போறேன் உன்ன அப்படின்னா. உடனே இந்த ரிஷி சொன்னார், இத்தனை நாள நீர் எங்க போனீர், கிடைக்கவே இல்லையே, இப்பதான் என் பாக்கியவசாத்து கிடைச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம், சரி என் கூட வாருன்னார். வார் இவரை கூட்டினா அந்த குகை ஒண்ணு இருக்குது பக்கத்துல, அந்த குகைக்குள்ள உள்ளுக்குள்ள போய் உள்ள போய் பார்த்தா, தோ பாரு இவர் தான் அனந்தன்னு காமிச்சார். பார்த்தா அங்க அனந்த பத்மநாப பெருமாள் சயனத்துல இருக்கார், ஆதிசேஷ சயனத்துல ஆச்சரியமாக இருக்கார், பெரிய திருமையனோடு கூட. அதை இந்த மகரிஷி சேவிச்சார். ஆகா, இப்படிப்பட்ட அழகான சேவை, இந்த சேவையை கொடுத்ததுக்கு காரணம் இவர் தானே. ஆனா முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் பெருமாள் சேவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அவரை பார்த்து கை கூப்பிடுறதுக்காக அப்படி திரும்பினா அவரை காணும், எங்க இவரை காணுவேன்னா அவர் தான் இவர்ன்றார். அவர் தான் பத்மநாபன், பத்மநாப பெருமாளே கூட்டு வச்சு சேவை கொடுத்துருக்கார் இவருக்கு. இன்னும் இவருக்கு ரொம்ப பரம ஆனந்தம், நான் யாரோ நினைச்சேன், அனந்தனா ஏதோ தெய்வம் நினைச்சேன், இது சாதாரண தெய்வம் இல்லை, இது தேவாதி தேவன், இவன் வெறும் தெய்வம் இல்லை, இது மிக்க பெருந்தெய்வம் அப்படின்னு நம்மாழ்வார். இளந்தெய்வம் அன்றுது அப்படின்னு, இது இளந்தெய்வம் இல்லை, இது வேதத்துல எத்தனையோ தெய்வம் இருக்கு, எத்தனையோ ஆயிரக்கணக்கில் தெய்வம் இருக்கு வேதத்துல, யாகங்கள்லாம் இருக்கு. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தேவாதி தேவன் யார் அப்படின்னா, நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயண பர நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பர, அவன் தான் நாராயணன் தான் பரபிரம்ம, நாராயணன் தான் பரமாத்மா, நாராயணன் தான் பரந்தெய்வம், நாராயணன் தான் பரதத்துவம், எல்லாம் நாராயணன் தான். அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதா, வேணும் எடுத்து சொல்றது. தெய்வம்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், நம்ம ஆவாகனம் பண்ண ஆவாகனம் பண்ண இடத்துல இருப்பார், இல்ல அவருக்குன்னு ஒரு லோகம் இருக்கும், அந்த லோகத்துல இருப்பார், சக்தி லோகத்துல, கைலாச லோகத்துல, இந்திர லோகத்துல, வருண லோகத்துல, வாயு லோகத்துல, குபேர லோகத்துல, அந்தந்த லோகத்துல இருப்பா, இல்ல ஆவாகனம் பண்ண இடத்துல இருப்பா. எல்லா இடத்துலயும் வியாபிச்சு எல்லா காலத்திலுமே இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டான்னா நாராயணன். அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதகன் வேதங்கிறது, அந்த தத்துவங்கள்லாம் இப்பதான் புரியுறது இருக்கு, அந்த பத்மநாபனை சேவிக்கச்சே புரியுது. இவர் தானே எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், இவர் தானே பரபிரம்மம், இவர் தானே வேதவேத்தியனான புருஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு சேவிக்க சேவிக்க புரியுது. ஆச்சரியமாக சகல தேவர்களோடு கூட இருக்கார், எல்லா தேவர்களும் அவர் சேவிச்சுட்டு இருக்கான், அனந்த பத்மநாபனை எல்லா ரிஷிகளும் சேவிச்சுட்டு இருக்கான். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு கூட அழகா சேவை சாதிக்கிற சகல பரிவாரத்தோட திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபன் எப்படி இருக்கான்னு கேட்டானா, ஸ்ரீதேவி பூதேவி உபய நாச்சியாரோடு கூட மூலவர் உற்சவம் ரெண்டு பேரும் இருக்கா, அனந்தகரோட விஸ்வக்சேன முதலான நித்திய சூரியனோடு கூட இருக்கா, பிரம்மாதி தேவர்களோடு இருக்கா, தும்புரு நாததர் முதலான மகாபாகவதர்களோடு கூட இருக்கார், சப்த ரிஷிகளோடு கூட இருக்கார், எல்லாரோடையும் கூட பெருமாள் இருக்கார். ஆக இவரை சேவிச்சு இவர் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவர் சந்தோஷப்பட்டார். பெருமாள் கேட்டா உமக்கு என்ன வேணும்னு, ஒன்றும் வேண்டாம், உங்க சேவை கிடைச்சதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அதுக்கு மேலே ஆரோக்கியமாவது ஐஸ்வர்யமாவது ஒன்றும் கிடையாது, இந்த சேவை தான் ஆச்சரியமா இருக்கு, இந்த சேவை கிடைச்சதே பெரிய பாக்கியம், கூட்டி வச்சு சேவை கொடுத்த பெருமாள் நீர் ஒருத்தர் தான் அப்படின்னு பத்மநாபன் சொன்ன டேரி என் பக்கத்திலேயே உட்காண்டுருன்னு தவிர. அதனால்தான் இங்க இந்த மகரிஷியும் இருக்க மூலஸ்தானத்துல இத்தனை பாகவதர்கள் இருக்க மாதிரி, முன்னாடி பின்னாடி தேவர்கள் பாகவதர்கள் நித்திய சூரிகள் எல்லாம் இருக்கலையும், அந்த மாதிரி ரெண்டு மகரிஷி, திவாகர் மகரிஷி, கவுண்டின்ய மகரிஷி. திவாகர் மகரிஷி தான் இந்த பெருமாளை அங்கிருந்து இங்க கொண்டு வந்தவர், துவாரகையிலேருந்து, துவாரகையிலேருந்து கிருஷ்ணன் துவாரகையில இருக்கிற கிருஷ்ணனே தான் இங்க வந்து அனந்த பத்மநாபனா சயனிச்சிருக்கார், அவர் ஆயிடுச்சுன்னு வந்தவர் திவாகர மகரிஷி. அந்த மாதிரி விசேஷமான சேவையை, அந்த சேவையை சேவித்து அதனுடைய பலனை அடைந்தவர், நமக்கும் காட்டி கொடுத்தவர் அப்படிங்கிறவர் கௌண்டின்ய மகரிஷி. அவர் ரெண்டு பக்கம் ரெண்டு மகரிஷிகள் பெருமாள் ரெண்டு பக்கம் ஒரு கற்ப கூட சேவிக்கலாம். இது அனந்த விரதம் அப்படின்னு இந்த விரதத்தை எல்லாம் அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சின்றார். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் புராணத்துல இருக்கு, அதாவது அனந்த அனந்த சேன கஷேத்திர மகாத்மியம் அப்படிங்கிற புராணத்துல, பிரம்மாண்ட புராணத்துல பெருமாள் எப்படி அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது தானே அதுல வரும், அந்த கஷேத்திர மகாத்மியத்துல
அதுல இந்த மாதிரி இந்த விரதம் விரதம் இருக்க முடியாட்டா கூட இந்த சரித்திரத்தை யார் அனுசந்தானம் பண்றாலும் அவளுக்கும் அனந்த பத்மநாபனுடைய அனுகிரகங்கிறது பூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எதுக்காக சொல்றேன், இந்த அனந்த விரதம் அப்படின்னு அது ஞாபகம் வந்தது. அதுல அனந்தசயன க்ஷேத்திர மகாத்மத்துல அந்த விரதத்தை பத்தி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது. முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் காமிய விரதமாக இருந்தா கூட, ஒரு புத்திரனுக்காக அப்படின்னு இருந்தா கூட பகவானு குறிச்சு இருக்கிறபடியினால இதெல்லாம் விசேஷமாக விரதம், விசேஷமாக பகவத் சேவா, அந்த பலன் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்படியாக 31வது அத்தியாயம் முடியுது. அடுத்து 32வது அத்தியாயம் பார்க்கணும். இதுல அதுக்கு முன்னாடி எச்சைத சுனியா ஜென்மா கார்த்தவீரிய சிமானவா ஸ்ரீவா துக்கம் உபத்தியோத்தம் சப்த ஜென்மாஸ்மிதேன்னு இப்ப கவுண்டின் மகரிஷி விற்த்தாந்தம் மாதிரி அங்க கார்த்தவீரியனுடைய விற்த்தாந்தம், இந்த கார்த்திவீரியன் இவனுடைய கதை இன்னும் நிறைய இருக்கு. அப்போ பரம பாகவதன் பகவான் அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நல்ல குழந்தைகள் எல்லாம் பிறந்து வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரேன் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இவனுடைய பலன். ரூபசம்பத் சமாக்கியாதான 30 அதாவது 32வது அத்தியாயம், அது அப்புறம் பார்க்கலாம். பரத்யகமசேஷம் யோ ஹரிதி தவிசம்ஷ்டுதா அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ சர்வாபாதா ஸ்ததா பாவம் அகிலம் அனுஜேஸ்வர விஷ்ணு தர்மா விபோகந்தி சம்ஸ்மிருதாஹ பட்டிதாஹ சுபாஹ அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யத்மரே புண்டரீகாட்சம் சபாஹ்யாபியந்தர ஸ்ருதி கவிதாக்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே இமதே வெங்கடேஷாய வேதாந்தகுருவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் நாயேன மாத்யேன மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. அனந்தபுரநாதாய நிரந்தர தயாமுதே அனந்த பத்மநாபாய நித்யஸ்ரீர் நித்யம் மங்களம்.